ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். விகே ஆன்லைன் மீடியா உங்களை அன்போடு வரவேற்கிறது. மதியம் சாப்பிட்டு முடித்ததும் சிலருக்கு கண்களை மூடும் அளவிற்கு உறக்கம் ஏற்படும். அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போடலாம் என்ற நிலைக்கு உங்கள் உடல் தயாராகும். மனமோ அலுவலக நேரத்தில் தூங்கக்கூடாது என்று உங்களை எச்சரிக்கும். அதனால் அருகில் உள்ளவர்களிடம் பேசுவது, ஆன்லைனில் ஏதாவது வீடியோ பார்ப்பது என்று தூக்கத்திற்கு கடிவாளம் அமைப்பார்கள். இருந்த போதிலும் மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு பயந்து மதிய குட்டி தூக்கத்தை தவிர்க்க வேண்டாம் என்று சொல்கிறது புதிய ஆராய்ச்சி. அப்படி என்னதான் சொல்கிறது அந்த புதிய ஆராய்ச்சி என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதிய உணவுக்கு பிந்தைய லேசான தூக்கம் நல்லது. தூங்கி எழுந்ததும் உற்சாகமாக செயல்பட்டு வேலையில் நேர்த்தியை காட்ட முடியும். பிரச்சனைக்குரிய செயல்களுக்கு கூட தீர்வு காணும் அளவிற்கு மூளை உற்சாகமாக வேலை செய்யும் என்று இங்கிலாந்தில் உள்ள பிரிஸ்டோல் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். மதியம் 1 மணிக்கும் 2 மணிக்கும் இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் தூக்கத்தை மேற்கொள்ளலாம் என்று கூறுகிறார்கள். அது மட்டுமின்றி இரவில் கண்விழித்து வேலை செய்பவர்கள், இரவில் வாகனம் ஓட்டிச் செல்பவர்கள் இதை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் என்கிறார்கள். குட்டி தூக்கத்தை முடித்து எழுந்ததும் ஒரு கப் காஃபி அல்லது டீ பருகினால் உற்சாகம் இரட்டிப்பாகும் என்பது அவர்களின் இன்னொரு கருத்தாக இருக்கிறது. ஆனால் இதில் கவனிக்கத்தகுந்த விஷயம் என்னவென்றால், அந்த தூக்க நேரம் 30 நிமிடங்களை கடந்துவிடக்கூடாது. அப்படி கடந்தால் அது நீண்ட உறக்கமாகி அழகும் ஆரோக்கியத்தையும் கெடுக்கக்கூடிய செயலாக மாறிவிடும். நமது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்வது போன்று நம் உடலை சுவிட்ச் ஆஃப் செய்ய முடியாது. நாம் தூங்கும் பொழுதும் மூளையும் உடலும் பிஸியாக இயங்கிக் கொண்டு தான் இருக்கும். நினைவுகளை பாதுகாப்பது, எலும்புகளை பலப்படுத்துவது, புதிய செல்களை உருவாக்குவது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து இரத்தத்தில் சர்க்கரை அளவை சீரமைப்பது போன்ற ஏராளமான பணிகளை அது மேற்கொண்டே தான் இருக்கும். அதன்படி நமது மூளையின் செயலுக்கு உத்வேகம் கொடுக்க தினமும் 30 நிமிட பகல் உறக்கம் மிகவும் அவசியம் என்கிறது இந்த புதிய ஆராய்ச்சி. குட்டி தூக்கத்தின் அவசியத்தை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அடுத்து வரும் வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.